வணக்கம். இன்றைக்கி மங்கை இல்லத்தில் பன்னீர் 65 தான் பண்ணியிருக்கேன். வாங்க, அதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். பன்னீர் 65க்கு இந்தளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மிளகாயத்தூள் 1 டீஸ்பூனு, ஜீரகத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா கொஞ்சம், தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள் கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன் வந்து இந்தளவுக்கு தான் எடுத்திருக்கேன். ஏன்னா பன்னீர் திரிய வைக்கிறதுக்கே கொஞ்சம் லெமன் ஊற்றி தான் நம்ம திரிய வைப்போம், அதனால் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் வெறுவிதாக கலந்துட்டு அப்புறமா தனி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். வெறும் இதாகவே கலந்து விட்டாச்சு, இப்போ கொஞ்சம் லைட்டாக தனி தெளிச்சிக்கலாம். இந்தளவுக்கு கலந்து விட்டாச்சு, இப்போ பன்னீர் சேர்த்துக்கலாம். ரொம்பவும் தண்ணியாட்டமும் இருக்காது கூடாது, ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த பதம் தான் சரியாக இருக்கும். மசாலாலாம் போட்டு பன்னீரை நல்லா கலந்து வச்சாச்சு. இதை உடனே எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம். கொஞ்சம் நேரம் வச்சுருந்திங்கன்னா தண்ணி விட ஆரம்பிச்சிடும், அதனால் இப்போ உடனே பொறிக்க ஆரம்பிச்சிடலாம். வானல்ல எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சூடாயிருச்சு, இப்போ வந்து பன்னீரை போட்டுடலாம். இப்போ இந்த சைடு திருப்பி போட்டுடலாம் பன்னீரை. பன்னீர் நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். இப்போ அவ்வளோதான் பாருங்கள், பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். பன்னீர் 65 5 நிமிஷத்துலேயே பாருங்கள் செஞ்சு ரெடி பண்ணிட்டேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.